ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு தேதி பிப்ரவரி 3, நாளைக்கு பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், எல்லாரும் கரை எடுத்து சாப்பிடலாம். அடுத்த நாள் பிப்ரவரி 5 திங்கட்கிழமை, உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த பிப்ரவரி 5 திங்கட்கிழமை தான். இந்த திங்கக்கிழமை காலையில என்ன ஏவ மீட் பண்ண போகுது என்டிகே. என்ன ஏவ கதர் அடிக்க போற என்டிகேவோட மீட்டிங்கை பத்தி ஒரு சின்ன முன்னோட்டம் உங்களுக்காக. பில்டப் ஓவரா கொடுத்துட்டேங்க, தொண்டை கரகரன்னு இருக்கு, நார்மலா பேசிடலாம். வர திங்கக்கிழமை என்டிகே என்ன அங்க போய் பேச போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பேச போறது கற்பனை தான், மேபி அது நடந்தாலும் நடக்கலாம். எங்கு மேடை போட்டாலும் பிரபாகரனோட ஃபோட்டோவை போட்டு நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்கே போய் சொல்லிடுவீங்களா நான் தான்னு? இல்லை இந்த நான் தானுக்கும் அந்த நான் தானுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி போடுவீங்களா? உலகெங்கிலும் இருக்க தமிழ் மக்கள் எங்களை நம்புறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதை அங்கே போய் சொல்லிடுவீங்களா? கடந்த 13 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க ஆட்சிக்கு வருவோம், நெய்தல் படை அமைப்போம், தனி ஈழத்தை பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் திங்கக்கிழமை அங்க சொல்லுவீங்களா? ராஜீவ்காந்திய கொன்னதே நாங்க தான்னு எப்பவுமே சொல்லுவீங்க, அத 5ஆம் தேதி சொல்லுவீங்களா? ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு டோல்கெட்டையே உடைப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அத 5ஆம் தேதி சொல்லிடுவீங்களா? நீட்டெல்லாம் எழுத மாட்டேன், ஜிஎஸ்டி எல்லாம் கட்ட மாட்டேன், நான் நான் தான் அப்படின்னு எப்பவும் சொல்லுவீங்களே, அதை அன்னைக்கு சொல்லுவீங்களா? அண்ணன் சீமான் கூட அதே மேடையில் அவரை விட ஒரு படி மேலே முழங்குவீங்களே, அதே மாதிரி 5ஆம் தேதியும் முழங்குவீங்களா? இல்லை வழக்க போல சீமான் மாதிரியே முணங்கிட்டு வந்துடுவீங்களா? உரிமைக்கு மட்டுமே குரல் கொடுப்போம் இல்லைனா உயிரையே கொடுப்போம்னு அப்பப்போ சொல்லுவீங்களே, அதை 5ஆம் தேதி சொல்லுவீங்களா? இதில் என்ன பெரிய கூத்துனா, தனக்கு வந்த சம்மனையே வாங்காம ஊரு விட்டு ஓடின சீமான் 5ஆம் தேதி நானே நேரில் வரேன்னு சொல்றாரு. இதுல என்ன உண்மைனா, அவருக்கு வந்த சம்மன் அவரு வாங்கியிருந்தா அவரை உள்ள உட்கார வச்சிருவாங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு சம்மனே இல்லாம போனா உள்ள விட மாட்டாங்கிறதும் அவருக்கு தெரியும். 5ஆம் தேதி நானே வரேன்னு சொன்ன சீமான் அன்னைக்கு சம்மனவே வாங்க மாட்டேன்னுல ஓடினாரு. இதுதான் உங்களோட மண்டியிடாத மானமும் வீழ்ந்து விடாத வீரமுமா? நீங்க தூத்துக்குடி விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனா 5ஆம் தேதி போய் இதே மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு சனிக்கிழமை பிப்ரவரி 3, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 4, கரிசோரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். பிப்ரவரி 5க்கு அவளோட காத்திருப்போம். சாதிய ஒழிப்போம், குடிகளை தூக்கி பிடிப்போம், விவசாயத்தை காப்பாத்துவோம்னு சொன்னீங்களே, 5ஆம் தேதி உங்களை காப்பாத்திக்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு பணம் வருதுன்னு நாங்க சொன்னப்போ கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நீங்களே பணம் வருதுன்னு சொல்றீங்க. அதுல இவரு பணம் அனுப்பிச்சாரான்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அதுலயும் அவர் சொன்ன வார்த்தை ஆக்சுவலா என்னத்தான் கூப்பிடணும், என் பிள்ளைங்களை ஏன் கூப்பிட்டீங்கன்னு சீமான் சொன்ன வார்த்தை அப்படியே அப்படியே அப்படித்தாங்க. உன்னத்தானப்பா விஜயலட்சுமி கேஸ் கொடுத்தப்போ சம்மன் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க, அப்போ கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அண்ணன் போற தம்பிகளா கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டுல போனீங்க. அண்ணன் விருகம்பாக்கம் போற சென்னையே அலறணும்னு சொல்லி கதறு கதறுன்னு கதறினியப்பா தம்பிங்க கிட்ட. அன்னைக்கு உனக்கு சம்மன் வந்தப்போ என்ன காப்பாத்த வாங்கன்னு தம்பிங்க கிட்ட எல்லாம் கதறின, தம்பிங்கெல்லாம் உனக்கும் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 5 தம்பிங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, நீ என்ன பண்ண போறன்னு தெரியலையே. 5ஆம் தேதி என்ன பேச போற? எஸ் பிப்ரவரி 5ஆம் தேதி தம்பிகள் எல்லாரும் அந்த என்ஐஏ கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற முன்னோட்டத்தை என்னால் சொல்லவே முடியலைங்க. கமெண்ட்ல தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க, 5ஆம் தேதி தம்பிங்க என்ன பேச போறாங்க? உங்களோட கமெண்ட்டுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். உலகமே 5ஆம் தேதிக்கு வேண்டி காத்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க கூட்டமா இருக்கும் போது ஒன்னு பேசுவாங்க, தனியா இருக்கும் போது ஒன்னு பேசுவாங்க அப்படிங்கறதுக்கான பழைய வரலாறுகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு என்ன ஒண்ணு சொல்றேன், தெலுங்கு தான் எங்களோட எதிரின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் கயல் விழி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ எங்களை காப்பாத்தினதே நீங்க தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கு.
சீமானும் கயல்விழியும் இன்டர்வியூ கொடுத்ததை போய் பார்த்துட்டு வாங்க. நாயக்கர் மகால் அடிமை சின்னம் அப்படின்னு சொன்ன சீமான், நாயக்கர்களால தான் நாங்க வாழ்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க என்டிகே. இவங்க என்னையெல்ல என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியுமே. இருந்தாலும் அவளோட காத்துட்டு இருப்போம் அஞ்சாவது எதுக்கு வேண்டி. அதுக்கிடையில் ஏதாவது கண்டென்ட் வந்தா எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.